ஹாய் நம்ம அஜித் குமார் சாரோட ஃபேன்ஸ் எல்லாமே நேத்து வலிமை ட்ரெய்லர் வந்ததுல இருந்து தாறு மாறா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு நியூ இயர் வந்து வலிமையோட ட்ரெய்லரோட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் என்னடா பீஸ்ட் அப்டேட் வரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு அஞ்சு மணி வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே சன் பிக்சர்ஸ் கொடுக்காம தான் இருந்தாங்க நம்ம கூட ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருப்போம் இந்த மாதிரி பீஸ்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பிப்ரவரி பதினாலு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ நிறைய பேர் இன்னும் நம்பிட்டு இருந்தாங்க பீஸ்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஜனவரி ஒன்னாம் தேதி வருது அப்படிங்கிற மாதிரி கிடையாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம் சோ அதனால சில ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல இருந்தாங்க அண்ட் தளபதி ஃபேன்ஸ் வந்து என்னடா சன் பிக்சர்ஸ் மேல செம்ம காண்டாயிட்டு நீங்க நீங்க பீசன்ட் ஒரு படத்தையே மறந்துட்டீங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா நியூ இயர் அன்னைக்கு ஒரு டிசப்பாயின் பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் ஆறு மணி அப்படின்னு சொல்லிட்டு தன் பிக்சர்ஸ் ஒரு ட்வீட் தான் போட்டாங்க எதுவும் போடல பீஸ்ட்டு எதுவுமே மென்ஷன் பண்ணல ஆறு மணின்ட்டு ஒரு ஒரு ட்வீட்டு தான் போட்டாங்க அது போகுது பத்து நிமிஷத்தில் பத்தாயிரம் லைக்ஸு பிச்சுக்குது பயங்கரமாக ஒரு ஆறு மணிங்கிற ஒரே ஒரு சின்ன ட்வீட்டுக்கு பயங்கரமாக வந்து ட்வீட்டு ரீட்வீட்டு லைக்ஸ் எல்லாம் பிச்சுட்டு இருந்தது எல்லோருமே முடிவு பண்ணிட்டாங்க ஆறு மணி அப்படின்னா அது பீஸ்ட்டு மட்டும்தான் ஏன்னா அவங்க வந்து சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இது எதற்கும் துணிந்தவனாக கூட இருக்கல அப்படின்னு சொன்னாங்க ஸோ எதற்கும் துணிந்தவன்னா அவங்க வந்து டைரக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க வெறும் ஆறு மணி போட்டாலே புரிஞ்சுக்க வேணாமா வரப்போறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி பீஸ்ட் அப்டேட் கரெக்டாக ஆறு மணிக்கு என்ன வர போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் கிடையாது அது நல்லாவே தெரியும் நான் கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன் இன்னும் சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க கிடையாது ஸோ கண்டிப்பாக ஒரு ஹாப்பி நியூ இயர் போஸ்டர் தான் வரும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எதிர்பார்த்த மாதிரியே வந்து தளபதி இருக்க மாதிரி ஒரு பிளாக் கலர் டீஷர்ட் போட்டு அதுவும் ஃபைட் சீன் கிளைமேக்ஸ் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாமே முடிச்சு ஃபேஸ் எல்லாம் பயங்கர காயமா இருந்தது அண்ட் அந்த ஒரு லுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டண்ட்டுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ மாதிரி தான் இருந்தது ஸோ கிளைமேக்ஸ் ஃபைட் சீனா கூட ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டுட்டு அப்படியே முகமெல்லாம் காயத்தோட அண்ட் அந்த ஒரு லுக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேட்டையாட போகிற ஒரு ஹண்டரோட லுக்கு மாதிரி இருந்தது ஸோ ஒரு சூப்பரான ஒரு பிக்சர் போட்டு முக்கியமாக சைடில் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூன்னு போட்டிருந்தாங்க அதுதான் ஹைலைட்டே ஏப்ரலில் பெரிய படங்கள் எல்லாமே வருது ஸோ எந்த படத்தோட ரிலீஸ் ஆனாலும் தமிழ்நாட்டில் பீஸ்ட் கலெக்ஷனை அடிச்சுக்க முடியாது பீஸ்ட் தான் நம்பர் ஒன்று நினச்சி பாருங்கள் ஓட ரிலீஸ் பண்ணி அது வந்து பேன் இந்தியன் படம் பீஸ்ட் பேன் இந்தியன் படம் தான் பட் ஓட ரிலீஸ் பண்ணி டூ மாதிரி ஒரு படத்தை கூட இங்கே பீஸ்ட் வந்து காம்படிஷன் பண்ணி பீஸ்ட் அடித்து தூக்குச்சுன்னு வைங்களேன் வேற மாதிரி சம்பவமாக இருக்கும் இந்தியா ஃபுல்லாக அதான் ட்ரெண்டிங்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏப்ரல்ல எந்த படத்தோட காம்படிட்டரா வந்து பீஸ்ட் வர போகுதுன்னு தெரில விக்ரம் கூடயா இல்லை பொன்னியின் செல்வன் கூடையா இல்ல கேஜிஎஃப் டூ கூடையா தெரில பட் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம டிஸப்பாயின்ட் ஆகிடுமோன்ட்டு நினச்சிட்டு இருந்தப்போ இந்த ஒரு நியூ இயர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்தை கொடுத்துருக்குது தல அப்டேட்டு தளபதி அப்டேட்டுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஒரு செலிப்ரேஷனாக தான் இருக்குது ஸோ இன்னும் நிறைய அப்டேட் வந்து ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்ல வர காத்துட்டு இருக்குது நிறைய படங்களும் வருது எல்லாமே பெரிய படம் வருது இந்த ஒரு நியூ இயர் வந்து மூவி ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஹாப்பி ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு நியூ இயர்னே சொல்லாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நிறைய படங்கள் நிறைய அப்டேட் சும்மா அடிச்சு தூக்கலாம் ஸோ இதுக்குனே வந்து என்ன சொல்றது படம் பார்க்கறதுக்குனே வந்து தனியாக வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிற போல ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பீஸ்ட் படத்துல இருந்து அடுத்த அப்டேட் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு இன்னொரு செஞ்சிக்கலாமான்றது டே கேர் பாய்